இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில். ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2022 ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். என் அன்பிற்குரிய கும்பராசி நேயர்களே, கும்பராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் லாபமான ராசி, லாபஸ்தானம். அது வாழ்க்கையிலே மிகுந்த லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை சொல்லிக்கலாம். குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம ஒரு அமைதியை விரும்புகிறோம், வெளி வட்டாரத்திலும் ஒரு அமைதியை விரும்புகிறோம், பெரிய சாதனைகள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பல நேரம் சோதனைகளாவே நமக்கு இருக்கு இல்லையா? இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சி பல நன்மைகளை தரப்போர். ராகுவுடைய தன்மை என்ன? பிரம்மாண்டம். எதிலையுமே பெருசுபடுத்துவது ராகுவுடைய தன்மை. எதையுமே மைனூட் பார்ட்டிகளா பார்க்கறது கேதுவுடைய தன்மை. நம்ம உடம்ப பார்க்கிறோம் பெரிய பெரிய கட்டிகளா இருக்கா, அது ராகு. என்ன வியாதினே நமக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு டாக்டர் சொல்றாரா, அது கேது. இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 தேதி நடக்க போறது, திருக்கணிதப்படி நடக்க போறது. இந்த பெயர்ச்சி கும்பராசிக்காரர்கள் அன்பர்கள் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமயமான சூழலை கொண்டு வந்து தரப்போகிறது. ராகு பகவான் எங்க இருக்க? இப்போ இருக்கிறது 4வது ஸ்தானம், கேது பகவான் இருக்கிறது 10வது ஸ்தானம். ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்க, அந்த வேலைக்கு தொடர்ச்சியா போக முடியல, உயரதிகாரியினால பிரச்சனை, இல்ல அவங்க போடக்கூடிய இடத்துல நம்ம பணியாற்ற முடியல, ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வேலையை விட்டு விலகியும் விலகாமலையும் பல பேர், லாங் லீவ் போடுறவங்க, விஆர்எஸ் வாங்கினவங்க, அப்படி பல பேர். இன்னொரு புறம் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா அதுல அரியர் விழுது. என்னடா எவ்வளவு கஷ்டப்படுத்தான படிக்கிறோம், நமக்கு ஏன் அரியர் விழுதுங்கிற கவலை. பெத்த அம்மாவுடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு. உங்கள் கவலைகளை துடைப்பதற்கான அருமருந்துதான் இந்த ராகு கேது பயிற்சி. முதல்ல ராகுவையும் கேதுவையும் வழிபட்டுருக்கோம். ராகு பகவானுடைய காயத்ரி என்ன மந்திரம்? ஓம் நகாத்மஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது. இதுதான் ராகு பகவான் காயத்ரி. காதால கேளுங்கோ. அடுத்தது கேது பகவானுடைய காயத்ரி, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாது. நல்ல காதல உதியதைகளை வாங்கிட்டேடா. இதே இந்த ராகுவும் கேதுவும் பல நன்மைகளை உங்களுக்கு தாங்கி வருகிறார்கள். குறிப்பா ராகு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல 3 இடத்திலே ராகு பகவான்னா அவர் மிகப்பெரிய வெற்றிய வாழ்க்கு, சந்தோஷம், காரிய அனுகூலம். இதனால் வரை 4 இடத்திலே இருந்த ராகு பகவான் இப்ப 3 இடத்திற்கு அப்பிரதட்சணமா வர்றார். மற்ற கிரகங்கள் வளமா சுத்திட்டுன்னா ராகு கேதுக்கள் இடமாக சுற்றுகிறார்கள். 3 இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் இளைய சகோதரம் விஷயத்துல நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பார். இளைய சகோதரத்துக்கு நமக்கு இடையில நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அவருடைய ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். நம்முடைய சகோதரர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெற்றிகள் இப்ப உருவாகும். இந்த மெடிக்கல் ரெப்,
அதே மாதிரி அலைந்து தெரிஞ்ச தொழில் செய்யக்கூடியவர்கள், தள்ளுவண்டியிலேயே தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளாட்ஃபாரத்தில் கடை வச்சு கஷ்டப்படக்கூடியவர்கள், நிறைய பேர் கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா? கடுமையாக உழைக்கக்கூடிய எனதருமை தோழர்கள், அத்துணை பேருக்கும் அற்புதமான காலகட்டம் பிறக்கும். இந்த ராகு பயிற்சி மூணாம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றார், உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் இது. ஒரு சிறு தூர பயணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பயணத்தினாலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க, ரொம்ப கவனமாக கையெழுத்து போடணும், பார்த்து படிச்சுட்டு அவ்வளோதான் விஷயம். நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை இது உங்களுக்கு தரும். என் மாமியாருக்கு எனக்கு ஒத்தே போலங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் மறையும், குடும்பத்திலே இனிமை கூடும். ஞானமார்க்க சிந்தனைகள் அதிகரிக்கும். கேது பகவான் போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்றார். நம்முடைய மூதாதையர் வழிபாட்டிற்கு உகந்த காலகட்டம், நம்முடைய வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை செய்வதற்கு அற்புதமான காலகட்டம், கன்னி பூஜை செய்வதற்கும் அற்புதமான காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் வருவதில் நிறைய வில்லங்கம் உங்களுக்கு இருந்துருக்கு. அந்த சொத்துக்கள் வருவதில் பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் இப்போ நீங்கும். நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில தடை இருக்கு. அவர்கள் என்ன செய்யணும்? விநாயகரை வழிபட்டு விட்டு தங்களுடைய கல்வி முயற்சியை செய்யணும். அதுவும் அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தால் விசேஷம். அந்த விநாயகரை வழிபட்டு விட்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும். வெளிநாடுகளில் வாழ்றவங்க சிலருக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அந்த சிக்கல்கள், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கும், விசா ப்ராப்ளம், சட்ட சிக்கல்கள், நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் கூட சில தவறுகள் செய்ததால் உங்கள் மீது குற்றச்சாட்டு, இப்படி நிறைய உங்களை பற்றிய விஷயங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிக்கலுடையவர்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இப்போ கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அயல் நாடு தொடர்புடைய பிஸ்னஸ் அமையும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லாவே அமையும். ஆனா அதுல ரொம்ப நீங்க நேர்மையாக செயல்பட வேண்டும். உங்க பொருள்ல ஒரு சின்ன தவறு இருந்தா கூட அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரொம்ப கரெக்டா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது. ஸோ ஃபாரின் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கிடைக்கும், அது ரொம்ப அழகா பண்ணணும்னு மனசுல வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பை பயன்படுத்திக்க. நம்ம குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகள் விலகும். அதே நேரத்தில் அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கம் 7.5 செடி இன்னும் நமக்கு விலகலை. கணவன் மனைவி ஒற்றுமையில கடந்த காலகட்டங்கள்ல அப்பப்போ சிக்கல் வந்துச்சு. இப்போ அழகா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க, குழந்தைகளுக்காக உங்களுக்குள் இனிமை ஏற்படும். நல்லா விட்டு கொடுத்து போவீங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும் இல்லை, எடுத்துக்காட்டா இருக்கணும் இல்லைன்னா நீங்க வசனம் பேசுவீங்க, நல்லா வளர்ப்பீங்க. தன புழக்கம் நல்லா இருக்கும், காசு போன புழக்கம் குடும்பத்துல நல்லா இருக்கும். விரயமும் நிறைய ஆகுது, வரவும் நல்லா வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் சமூக வலைத்தள பயன்பாட்டில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். நல்லவர் நினைக்கக்கூடிய சில பேர் தீயவர்களாக இருப்பார்கள். ரொம்ப கவனமா சமூக வலைத்தள விஷயங்களை பயன்படுத்திக்கிடுங்க. உங்களை பற்றிய சுய விவரங்களை வெளியிடுகிற போது, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் சொல்கிற போது ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். கூடா நட்புகளை ஆரம்பத்திலேயே களைஞ்சி எரிஞ்சிடணும் நீங்க, அதுல கவனமா இருங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வியாபாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் இருக்கு, நல்ல ஒரு ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் அருமை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். ராகு நல்லதை செய்கிற போது கேது பகவானால் சில சோதனைகள் வருது, நாம் மறுக்கலை. ஆனா அதை நினைச்சு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. நம்ம சொந்த ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது, ராகு திசை கேது திசை இப்ப நடக்கிறதா, அந்த புத்திகள் நடக்கிறதா, கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அதுக்கும் இப்போ உள்ள ராகு கேது இருக்கக்கூடிய பொசிஷனுக்கும் இடையில என்ன ஒரு தொடர்பு இருக்கு, அப்படிலாம் பார்த்து தான் பலன் சொல்லணும்.
அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இந்த ராகுகேது பயிற்சி எவ்வளவு பிரமாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப் போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான அனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில்.